சிம்பு கௌதம் மேனனுடைய கூட்டணியில உருவாகியிருக்கிற படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த படம் அடுத்த மாசம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல சிம்புக்கு ஜோடியா சித்தி இக்னானியும் இணைஞ்சிருக்காங்களாம். இந்த படத்தினுடைய முதல் சிங்கிள் முன்னாடியே வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. சிம்புவுடைய மாநாடு மகா படங்களும் வெளியாயிருக்கு. இதுல போன வருஷம் நவம்பர் மாசத்துல வெளியான மாநாடு படம் நல்ல விமர்சனங்களையும் வசூலையும் பார்த்துச்சு. 100 கோடி கிளப்லயும் இணைஞ்சிருக்கு. வெங்கட் பிரபுடைய இயக்கத்துல வெளியான இந்த படம் டைம் லூப் பாணியில இருந்தது. இந்த வித்தியாசமான முயற்சிக்கு ரசிகர்கள் வந்து சிறப்பான வரவேற்பையே கொடுத்திருக்காங்க. இதுக்கு நடுவுல அன்சிகாவுடன் சிம்பு நடிச்ச படம் தான் மகா. இந்த படம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் வெளியாயிருக்கு. இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையிலும் வெந்து தணிந்தது காடு படத்திற்கு ரசிகர்கள் வந்து நிறைய ஆர்வம் காட்டி வராங்களாம். இந்த படம் அடுத்த மாசம் வெளியாக போறதுனால இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்கள்ல அடுத்ததா படக்குழுவினர் ஈடுபட போறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லங்க, 10 தள ஷூட்டிங்ல இப்ப சிம்பு இணைஞ்சிருக்காராம். சீக்கிரமே இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கும் முடிய போகுதான். இதுக்கு நடுவுல வெந்து தணிந்தது காடு படத்தினுடைய 2வது சிங்கிள் குறித்து படக்குழு அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த படத்திற்கு ஏஆர் ரகுமான் அவர்களே இசையமைத்துள்ள நிலையில் 14th evening வந்து இது வெளியாக போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த பாடல ஏ ஆர் ரகுமானே பாடியிருக்காராம். வேல்ஸ் இன்டர்நேஷனல் பிலிம் சார்பில் ஜசரி கணேஷ் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடியே காலத்துக்கும் நீ வேணும் அப்படின்ற ஒரு பாடல் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இப்போ என்னன்னா மறக்குமா நெஞ்சம் அப்படின்ற செகண்ட் பாடல வந்து நாளைக்கு படக்குழு வெளியிட போறாங்க அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு.